அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும், 12 ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் நம்ம முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று 3/10/2021 பிளவு வருடம் புரட்டாசி மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 1:30 முதல் 2 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசியின் நண்பர்களே, இன்று பயண அலைச்சல்களும் அதன் காரணமாக சோர்வும் இருக்கும். உங்களுடைய முயற்சியில் நல்ல பலன்கள் பெறுவதற்கு உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே முயற்சி எடுத்துதான் நிறைய வேலைகளை செய்த பொழுதும் கூட உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிறைய பணம் கிடைக்காது. ஆனால் கடனுக்கு விண்ணப்பித்தால் உங்களுக்கு கடன் ஒப்படைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் துணியிடம் சாந்தமான அணுகுமுறை வேண்டும். உங்கள் பதட்டமான மனநிலையை உங்கள் துணியிடம் வெளிப்படுத்துவது நல்ல புரிந்துணர்வுக்கு அனுகூலமாக அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. குளிர்ச்சியான உணவுப் பொருள்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்ட வேண்டும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கமுடிய நாளாக அமையும். சிறிய தொலைவிலான பயணம் கூட மற்றும் சில மாற்றங்களின் காரணமாக உங்கள் தைரியத்தையும் உறுதியும் நீங்கள் இழக்க நேரலாம். குறித்த நேரத்துக்குள்ள நீங்கள் எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் கூட நீங்கள் முடிப்பது கொஞ்சம் கடினமாக தான் உணர்வீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராகவோ நல்ல முறையிலோ கட்டாயம் இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படின்றதே ரொம்பவே கடினமான ஒரு முறையாக தாங்க இருக்கும். திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மற்றும் உங்கள் துணையின் இடையே தொடர்பாடலில் இடைவெளி இருக்கும். இது உறவின் சீரமைப்பை கெடுக்கும். விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. சூடு அல்லது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் சில நேர்மையான மாற்றங்கள் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதி உங்களுடைய வெற்றிக்கு கூட வழிகாட்டலாம். தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். பணிச்சுமை காரணமாக நீங்கள் பணியில் தவறுகளும் கூட செய்யலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் மிகுந்த பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்கள் துணையிடம் கடுமையாகவே நடந்து கொள்ள நேரலாம். உங்கள் துணையிடம் பக்குவமான அணுகுமுறையை நீங்கள் கட்டாயம் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி இல்லை அப்படின்னா தொண்டை சம்பந்தப்பட்ட வலிகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே அக்கறை செலுத்துவது அவசியமான ஒன்றாகவே தான் இருக்குது. கடகம் ராசியின் நண்பர்களே, முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சிறிது கவனமாகவே இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணி நிமித்தமான ஒரு சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நல்ல விசேஷங்களுக்கு நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடும். உங்கள் உடன் பிறந்தோர் வீட்டு விசேஷங்களில் கூட நீங்கள் பங்கேற்பீங்க. திருமண வாழ்க்கையில் உங்கள் மனதில் காதல் வயப்பட்ட எண்ணங்கள் கூட இருக்கும். உங்கள் துணையுடனான நடத்தையில் அது வெளிப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. இது உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்பவே நன்கு பராமரிக்கவும் உதவும். சிம்மம் ராசியின் நண்பர்களை இன்று உற்சாகமாக காணப்படுவீங்க. அதனால் திருப்தியும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றியும் அடைவீங்க. வேலையை பொறுத்தவரை உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வன செய்து முடிப்பீங்க. உங்களுடைய பணிக்கு அங்கீகாரமும் கட்டாயமாகவே கிடைக்கும். நிதி நிலைமை நன்றாக தாங்க இருக்கும். உங்களுடைய வங்கியில் பணத்தை சேமித்து சேமிப்பையும் நீங்கள் அதிகமாக்குவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய மனதில் உணர்ச்சிகரமான உணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணிவுடனான உறவை இது வலுப்படுத்தும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆற்றலுடனும் துடிப்புடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் உங்களுக்கு இருக்காது. கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய வருங்காலத்திலும் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். வேலையை பொறுத்தவரை இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காதுங்க. பணிச்சுமை அதிகமானதாக தான் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் உற்சாகம் அளிக்கும் வகையில் இருக்காது. கூடுதல் செலவினங்களும் செய்ய நேரிடலாம். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணிவுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நோக்கமும் ஆற்றலும் குறைந்ததாக இருக்கும். நட்பான அணுகுமுறையை கையாள வேண்டும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தின் காரணமாக கால்வலி மற்றும் முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவேதாக இருக்கு. நீங்கள் இனிமையான பாடல்கள் கேட்பதன் மூலம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வது தான் ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை சரிக்கட்டி செய்து முடித்து விடுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பணத்தை நீங்கள் ரொம்பவே கவனமாக கையாள வேண்டும். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணிவுடன் நல்லுறவை நீங்கள் பகிர்ந்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இப்படி செய்வதன் மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியமும் இருக்குது. குளுமையான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவதும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, நீங்கள் அதிர்ஷ்டகரமாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கட்டாயமாகவே சாதகமாக தான் இருக்கும். வேலையை பொறுத்தவரை நீங்கள் நல்ல முடிவுகளையும் எடுக்கலாம். சலுகைகளும் ஊக்கத்தொகையும் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். நிதி நிலைமையில் உங்களுக்கு போதிய அளவு பணம் இருக்கும். பயனுள்ள வகையில் நல்ல செயல்களுக்காகவும் பணத்தை செலவு செய்வீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. இது உங்கள் துணையை மகிழ்விக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் தான் இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும் என்றாலும் மேற்கொண்டு திட்டமிடுவதற்கு அது உங்களுக்கு நன்மையை தருவதாக தான் அமையும். பிரார்த்தனையில் ஈடுபடுவது மற்றும் மந்திரங்களை கேட்பது மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தும். வேலையை பொறுத்தவரை சிறப்புடன் பணியாற்றுவீங்க. பதவி உயர்வு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களின் அர்ப்பணிப்பான பணி காரணமாக உங்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவீங்க. உற்சாகம் உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். திருமண வாழ்க்கையில் உங்கள் புரிந்துணர்வின் மூலம் உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சி அடைவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் மேல்பார்வை நேர்மையானதாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாள். இன்று வெளிப்படையாக இருப்பீங்க. உங்கள் செயல்களில் உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணிகளை முறையான அணுகுமுறையுடன் கையாள வேண்டும். நேர்மையான பலன்கள் பெறுவதற்கு இது ரொம்பவே அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்களும் சந்திக்கும் கட்டாயம் உண்டாகும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். திருமண வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுடைய துணையுடன் மோதல்களும் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். நட்பான அணுகுமுறை நன்மையை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடப்பவை லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. அதிகமாக யோசிப்பதையும் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவதையும் நீங்கள் தவிர்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நன்றாக தாங்க இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று துடிப்புடன் காணப்படுவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்வீங்க. இன்று பயனுள்ள முடிவுகளையும் நீங்கள் எடுக்க முடியும். வேலையை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய பணிகளில் சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்களுடைய பங்கை நிறைவேற்றுவதற்கு உன்னதமான திட்டமிடல் வேண்டும். நிதி நிலைமை பொறுத்தவரை பணவரவிற்கான சாத்தியம் இல்லை. உங்கள் நிதிநிலையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். காதல் திருமணத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நுண்ணுணர்வோடு காணப்படுவீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்க இதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகளும் ஏற்படலாம். எனவே நீங்கள் லேசான உணவுப் பொருள்களை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. மீனம் ராசியின் நண்பர்களே,
இன்றைய நாள் முற்போக்கான நாளாக அமைய நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். கவலையை நீங்கள் விட வேண்டும். நம்பிக்கையுடன் இருங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். வேலையை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற பணியில் நல்ல பலன்கள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சக பணியாளர்களினுடைய ஆதரவையும் கட்டாயம் பெறுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு நலமாக இருப்பீங்க. நீண்ட நாள் இழுவையில் உள்ள பணமும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களின் நட்பான அணுகுமுறை மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விப்பீங்க. இது அவருடனான புரிந்துணர்வை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் தான் இருக்கும். உங்களிடம் ஆற்றல் அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இன்றைய தினத்தில் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமை ஏற்பட போகிறதா, அவங்க எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.